அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் ஜாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காவை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ரொம்ப காயாக உள்ள மாங்காய் எடுத்துக்காம அரை பழமாக இருக்கிற மாங்காய் எடுத்துக்கிட்டால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றி ஹீட் ஆனோடனே முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா கோல்டன் கலரில் வந்தோன்னே வறுத்து எடுத்துக்கிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போடுறோம். போட்டு நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு அந்த மாங்காயில் அந்த நெய்யோட ஸ்மெல் எல்லாம் ஊறி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கிறோம். ஃபஸ்ட்டு மாங்காயும் நெய்யும் சேர்ந்து எப்படி பொரியுது பாருங்கள், அந்த மாதிரி பொறிஞ்சு வரணும். ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறோம். எந்த ஒரு இனிப்பு செஞ்சாலும் நம்ம உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கிட்டோம்னா நல்லா இனிப்பு தூக்கி கொடுக்கும். மாங்காய் அந்த நெய்யிலே நல்லா வதங்கி மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிடணும். பாருங்கள் எப்படி மேஷ் ஆகுதுன்னு. அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்ல பழமான உள்ள மாங்காவாக போட்டோம்னா, ரொம்ப பழமாக இல்லாமல் அரை பழமாக உள்ள மாங்காய் போட்டோம்னா, நம்ம மஞ்சத்தூள் கூட போட வேணாம், அந்த கலரே போதும், அதில் வர கலரே போதும். நல்லா மாங்காய் நெய்யும் தண்ணி எல்லாம் சேர்ந்து மேஷாக வெந்துருச்சு பாருங்கள். இந்த வெந்த மாங்காயில் தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவு தேவைப்பட்டது. உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சிலர் இதில் வெல்லம் கூட போடுவாங்க. நான் ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் முதலேருந்து பண்ணுறது. பாட்டி காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவோம். அதனால தான் நான் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். நல்லா அந்த சுகரும் கரைஞ்சி நல்லா ஜாம் பக்குவத்துக்கு வந்தோன்னே நீங்கள் வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சிங்கனாலே 3 நாள் வரையும் இது கெட்டு போகாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் நல்லா கிண்டி வர வரையும் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் போட்டு பரட்டி விட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.